ஹலோ கைஸ், வெல்கம் பேக், குட் ஈவினிங். ஸோ நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யஸ்வந்த்பூர் ரயில்வே ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு அதிகமாக போகிற இந்த ஊருக்கு நம்ம பிறந்தாலே போகணுண்டா அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஊர் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போக போகிறோம். யஸ்வந்த்பூர்லேருந்து கோவா வாஸ்கோட காமா எக்ஸ்பிரஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ கோவாங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞரோட கனவான ஒரு பிளேஸுங்க. எல்லாருமே வந்து கோவா போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் கோவாக்கு பார்த்தீங்கன்னா மான்சூனில் போனால் எப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ காமிக்க போகிறேங்க. ஃபஸ்ட் டைம் வந்து யஸ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் போகிற வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் நம்பர் 17309. டெய்லியும் சாயங்காலம் டெய்லியும் மத்தியானம் 3 மணிக்கு கிளம்பி வாஸ்கோடகாமா பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் 5:15 ரீச் ஆகுதுங்க இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 135 வருஷம் ஒரு பழமையான ட்ரெயின், லெஜெண்டரி ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இந்த எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தோடு நான் வந்து உள்ளே கொண்டு போகிறேன். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்களும் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் அப்புறம் ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஸோ நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் போகிறவங்க எல்லாமே அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் நம்ம ட்ரெயின் தான், பிளாட்ஃபார்ம் 5ங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு போவோம். நாம் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க, பிளாட்ஃபார்ம் 6 இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, வாஸ்கோ யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் 5 இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்மளுடைய ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போய் நம்ம விலாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே. ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இருக்க பிளாட்ஃபார்ம் 5 வந்தாச்சுங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி யஸ்வந்த்பூர்லேருந்து கோவா வரைக்கும் யாருக்கு பிடிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா WDP கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ தாங்க. ஸோ இந்த ஒரே இன்ஜின் தான் நம்மளை வந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் கூட்டிகிட்டு போகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா லோண்டாக்கப்புறம் கேப்சல் ராக்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பேக் சைடு இன்ஜின் மாற்றுவாங்க, ஏன்னா அங்கே இருந்தால் ஹில்ஸ் ஏரியா கொஞ்சம் இருக்குது, தூத் சாகர் வாசல் வாசலாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் இன்ஜின் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜின் பேக்கில் ஒரு இன்ஜின் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறது, பேக் சைடில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் மாட்டிடுவாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா தூத் சாகர் வாசல் வந்து நைட் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம பார்க்க முடியாது, இருந்தால் நம்ம கவர் பண்ணி காமிக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் உடைய கோச் பொசிஷன் எல்லாமே சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு அப்புறம் SLR கோச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அன்ரிசர்வ் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அன்ரிசர்வ் கோச், செகண்ட் அன்ரிசர்வ் கோச், தேர்ட் அன்ரிசர்வ் கோச், ஃப்ரண்ட் சைடில் 3 அன்ரிசர்வ் கோச் கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ யஸ்வந்த்பூர் டு வாஸ்கோடகாமா போகிற இந்த ட்ரெயினுக்கு 11 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச், ICF கோச்சஸ் தாங்க இந்த வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது காய்ஸ். ஸோ இந்த ட்ரெயினுடைய S1 கோச்சுங்க. இந்த வண்டி யஸ்வந்த்பூர் வந்து கிளம்பும் போது S level வந்து ஸ்டார்ட் ஆகி வருது. ஸோ பேக் சைடில் வந்து S1 வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு கோச், அடிஷ்னலாக ஒரு கோச் கொடுத்துருக்காங்க, XX1. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கோச் அதுக்கும் போர்டெலாம் வச்சாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே SX1. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து எக்ஸ்ட்ரா கோச் இப்படி இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவை. காய்ஸ், இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 3rd tier AC 2 கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து B2 வருது, B2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா B1ங்க. 3rd tier AC வந்து 2 கோச் தான் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி கோச், AC 2 tier ஒரே ஒரு கோச் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியில் வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 3 கோச் தாங்க இருக்குது. 3rd tier 2 கோச்சு, அப்புறம் AC 2 tier ஒரு கோச் கொடுத்துருக்காங்க.
இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அண்ட்ரூசர் கோச் பேக் சைடில் வந்து மொத்தம் ரெண்டு அண்ட்ரூசர் கோச் இருக்குங்க. ஸோ இது ஃபஸ்ட் அண்ட்ரூசர் கோச், அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட்ரூசர் கோச், அப்புறம் கடைசியாக எஸ்எல்ஆர் கோச் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு மொத்தம் அஞ்சு அண்ட்ரூசர்வு, ரெண்டு எஸ்எல்ஆரு, 11 ஸ்லீப்பரு, ஒரு எக்ஸ்ட்ரா கோச் ஸ்லீப்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டயர் ஏசி ரெண்டு, டூ டயர் ஏசி ஒன்று, தேர்ட் டயர் ஏசி ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. இருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோவாவில் வாஸ்கோட காமாங்கிற ஸ்டேஷனுக்கு போதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்கோன் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் கோவாவில் வந்து மட்கோன் போயிருக்கேன், கோவா உள்ளுக்கும் போயிருக்கேன். ஸோ மட்கோன் வந்து ஒரு மெயினான ஸ்டேஷனுங்க. வாஸ்கோட காமா வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமாக்கு அப்புறம் ஸ்டேஷனே கிடையாது, எண்ட் ஆஃப் தி ஸ்டேஷன் ஆஃப் இந்தியாவில் அது ஒரு ஸ்டேஷனுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷனே கிடையாது, வாஸ்கோட காமா எண்டு. பட் நமக்கு நீங்கள் கோவா போகணும்னு நினச்சிங்கன்னா வாஸ்கோட காமா போனால் ரொம்ப பக்கம். இதே நீ மட்கோனில் போனால் 2 மணி நேரம் ஆகும் காரில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. நீங்கள் வாஸ்கோட காமா போனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 1.5 நேரம் 3 மணி நேரம் தான் ஆகும். அங்கேருந்து கேலிகட் பீச், பாகா பீச் போயிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன், யஸ்வந்த்பூர் டு வாஸ்கோட காமா எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரூட்டுங்க. ஸோ தூத்சாகர் ஃபால்ஸ் நான் ஆல்ரெடி போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன். பட் நம்ம போகிறப்போ அந்த ஃபால்ஸ் ஏரியா வந்து நைட் டைமாக இருக்கும். ஸோ நம்ம வாஸ்கோட காமாவில் இறங்கி இன்னொரு ட்ரெயின் மூலமாக ஃபால்ஸுக்கு வருவோம். ஸோ பாப்பா தண்ணி நல்லா ஓடனா ஃபால்ஸை கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து யஸ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோட காமாக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் கிடைக்கலாம் அண்ட்ரூஸில் ட்ராவல் பண்ணணும் பிளான் பண்ணாதீங்க. அப்படி பிளான் பண்ணணும்னு வச்சா நீங்கள் வந்து 1 மணிக்கு வந்தால் இடம் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து வந்தால் 2:45 ஆகுதுங்க. ஸோ இப்போ அண்ட்ரூஸ் கோச் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கூட்டமாக இருக்குது, அண்டர் சைட் டைசன் பிளான் பண்ணி பண்ணாதீங்க. பேக் சைடு 2 இருக்குது, ஃப்ரண்ட்டில் 3 இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு கூட கம்மியாக இருந்துச்சு, பேக் சைடில் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது வந்து இந்த வண்டியில். நான் நோட் பண்ணி வச்சுங்க அதெல்லாமே காய்ஸ். ஸோ நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த ட்ரெயினோடைய அண்டர் சருங்க, அண்டர் சர் கோச் வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அண்டர் சரில் ட்ராவல் பண்ணணும் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க மக்களே. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ட்ராவல் பண்ண போகிற கோச் உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ வாங்க அதை காமிக்கிறேன். நாம் இன்னைக்கு SX1 இந்த கோச்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். யஸ்வந்த்பூரில் இருந்து வாஸ்கோட காமா வரைக்கும் வாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சோடைய இன்டீரியர் காமிக்கிறேன். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தாங்க வச்சுருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர், மிடில், லோயர். ஸோ இங்கிட்டு அப்பர், மிடில், லோயர். நம்ம ட்ராவல் பண்ண போகிற சீட் இந்த லோயரு, இந்த அப்பருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சைட் லோயர், சைடு அப்பர், நம்மளுடைய ஃபேவரட் சீட். இதில் உட்காந்தோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்க தரமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் எந்த கரைச்சலுமே இருக்காது. நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச், அப்புறம் ட்ரெயின் சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன், கோச் பர்சன்லாம் சொல்லிட்டேன். இன்றைக்கி டேட் நினைக்கிட்டேன்னா ஃப்ரைடேங்க. ஸோ டேட் வந்து 21/6/2024ங்க. ஸோ இந்த டேட்டை நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம் யஸ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோட காமா வரைக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னன்னு தெரில, பட் இந்த ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது. அண்ட்ரூசர் கோச்சஸுடைய இன்டீரியர் காமிச்சிருப்பேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பி இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ வண்டி வந்து ஃபுல்லாகிருச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமாலேருந்து யஸ்வந்த்பூர் வந்து மத்தியானம் 12:30 வருது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து 3 மணிக்கு. ஸோ 2.5 மணி நேரத்தில் வண்டி க்ளீன் பண்ணி திருப்பி 3 மணிக்கு யஸ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோட காமாக்கு இந்த வண்டி ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி ட்ராவல் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம், செம்மையாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஒரு லெஜெண்டரி ட்ரெயின், 135 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ட்ரெயினுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க மக்களே. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா யஸ்வந்த் ஜங்ஷன்லேருந்து எந்தெந்த வழியாக போகுதுன்னு சொல்லி இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த வண்டி வந்து யஸ்வந்த்பூரில் இருந்து டுமக்கூர், அசரகிரி, ஹூப்ளி வழியாக லோண்டா ரீச் ஆகி லோண்டாவில் இருந்து அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ், நம்ம தமிழ் மூவியில் பார்த்துருப்பேன், தொடரி படத்தில் வந்துருக்கும். ஸோ அந்த படத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வழி தான் இந்த ட்ரெயின் வந்து மட்கோன் போய் மட்கோன்லேருந்து வாஸ்கோட காமா போகுதுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ். மழை மான்சூன் டைமில் தண்ணி அவ்வளோ வரும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் மேலே தண்ணி வந்து சாரல் படுங்க. ஸோ அதெல்லாம் நான் எடுக்கணும் ஆசைப்பட்றேன். பட் இந்த வண்டி அன்டேத்தில் போய் அந்த வழியாக போகிறனால அது கவர் பண்ண முடியாது. மறுநாள் நாளைக்கு காலையில் அந்த ஃபால்ஸ் தான் போகிற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தண்ணி வருது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஃபால்ஸில் போய் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. காய்ஸ், நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் இருந்து ஆன் டைம் 3:00 டிபார்ட் ஆச்சுங்க. ஸோ செம்ம கிளைமேட்டாக இருக்குது யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில், பார்த்தாலே தெரியும் மழை மேகமாக இருக்குது. பட் மழை தான் வரல, நம்மளை ஏமாத்திருச்சு. நம்ம வண்டி இப்போது சூப்பராக கோவா நோக்கி கிளம்புதுங்க.
மக்களே, நம்மளோட வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா 3 மணிக்கு டிபார்ட் ஆகி கிட்ட இருக்கு. ஸோ இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி டேட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சோங்க. இந்த வண்டி வந்து 1889 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை போல இந்த வண்டியை யஸ்வந்த்பூர் டு வாஸ்கோடகாமா, வாஸ்கோடகாமா டு யஸ்வந்த்பூர் வரைக்கும் அதோட முதல் பயணத்தை வண்டி தொடங்கியிருக்குங்க. ஸோ 135 வருஷம் ஆகுது இன்னை வரைக்கும் இந்த வண்டியில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக லெஜெண்டரி ட்ரெயின் கூட சொல்லலாம் இந்த ட்ரெயினை, வாஸ்கோடகாமா டு யஸ்வந்த்பூர் போகிற கோவா போகிற சூப்பர் ட்ரெயின் கூட சொல்லலாம். கோவா போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரெயினுங்க. ஸோ மதியானத்தில் கிளம்பி நைட்டு ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவாக்கு ரீச் ஆகலாம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்னா இப்படிப்பட்ட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. ஸோ மழை அடித்து ஊற்ற போது நினைக்கிறேன் நம்ம வண்டி வந்து ஹூப்ளின் நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம வண்டிக்கு 68 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க டுமாக்கூர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் போக போய் என்னென்ன ஸ்டாப்பிங்லாம் சொல்லு. மக்களே, ஸோ செம ரெயினுங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யஸ்வந்த்பூர்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. பார்த்தீங்கன்னா சரியான ரெயின் ஒரே ஒரு ஸ்டேஷன் மட்டும் கிராஸ் ஆகிருச்சு, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். செம்ம ஹெவி ரெயின் மாதிரி போயிடுங்க. ஸோ காற்றெல்லாம் பலமாக அடிக்குது, ட்ரெயின் போகிற ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், முன்னாடி வீட காமிச்சிருப்பேன், மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்களேன். இதை நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டுமுக்கூர் ஏரியாவிலேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா திட்டூர் தான், 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த ஊர். சூடாக எந்த ஸ்டாப்பிங் கிடையாது, இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் வண்டி போய்கிட்டே. வண்டியை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எல்ஹெச்பி கோச்சை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஐசிஎஃப்ல ஒரு ரேக்கு வந்து அடுத்து எல்ஹெச்பியாக மாறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது வாய்ப்பு. நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சுத்த மழையே இல்லை, மழையே இல்லை, ஓரளவுக்கு வெயில் அடிக்க ஒரு ஃபீலாக தாங்க இருக்குது. பட் கோவாவில் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது வெதர் எல்லாம் நல்லாயிருக்கு, மழையெல்லாம் கொஞ்சம் வரமாதிரி போட்டிருக்கு. பட் நேரில் போனால் தெரியும் அது எப்படி இருக்குது என்னான்னு சொல்லி. நம்ம இயர்லி மேலே ரீச் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்ம வண்டி அடுத்த நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினோட ஸ்பீடை பாருங்கள். ஸோ 115 வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. செம ஸ்பீடு, ட்ராக் சவுண்ட்லாம் சும்மா பயங்கரமாக கேட்குதுங்க. எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. காய்ஸ், ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா டிப்டூங்கிற ஸ்டேஷன் வந்துருக்குங்க. டைம் இப்போ வந்து 5:00 ஆகுது. வண்டி ஆன் டைமில் தான் அங்கே வந்திருக்கு, ஜஸ்ட்டு மிஞ்சமாக 5 மினிட்ஸ் டிலேயில் இருக்கும். பட் ஆன் டைம் தான் வண்டி இதுவுமே. ஸோ நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் எடுத்து நம்ம கோச்சில் ட்ராவல் பண்ணியிருந்த எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா டீட்டர் வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்க்கு போகிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன் தான் டிப்டூர் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவுலான ஸ்டேஷன் போலங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரெயினோட இன்ஜின் காமிக்கிறேன் பாருங்கள், முடிஞ்சளவுக்கு இவ்வளோ ஜூம் போகுது, அதுக்கு மேலே போகலை. ஸோ வண்டி கிளம்பிருச்சு திருத்தூர் ஸ்டேஷனில் இருந்து. நம்ம ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிப்டூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் இருக்கல அரசிகிரி ஜங்ஷன் தாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வண்டி வந்து அரசிகிரி ஜங்ஷன் போயிடும். ஸோ இந்த 21 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் தான், உள்ள 2-3 ஸ்டாப்பிங் இருக்கும். பட் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வண்டி வந்து டேரெக்டாக அரசிகிரி ஜங்ஷன் தாங்க போயிடும். ஸோ அங்கே இருந்தால் சிவமுகா டவுனு டால்குப்டா ஜங்ஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு எல்லாமே ட்ராக் பிரியும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
மக்களே நம்மளோட வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அரிசிகிரி ஜங்ஷனில் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு போட்டி போட்டு ரிசர்வேஷன் கோச்சுக்கு வந்தாங்க. பட் இது வந்து ரிசர்வேஷன்னால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அன்பு சார் கோச்சுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ட்ரெயின் வந்து அரிசிகிரி ஜங்ஷனில் இருந்து மைசூர் வரைக்கும் போகிற மைசூர் பேசஞ்சர் ட்ரெயினுங்க. காய்ஸ், ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரூர் ஜங்ஷனில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் வரும்போது பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்துருந்துச்சு. அந்த ட்ரெயின் வந்து ஜோத்பூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் அஜ்மீர் போர்டு போட்டுருந்துச்சு அந்த வண்டி. ஸோ அந்த வண்டி தான் வந்து பிளாட்ஃபார்ம் டூவில் இருக்குது. நம்ம வண்டி பிளாட்ஃபார்ம் ஒன்றில் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து கூட்டம் அவ்வளோ இறங்கவும் செய்யலை, ஏறவும் செய்யலை, ஃப்ரீயாக தான் இருக்கு கொஞ்சம். காய்ஸ், ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பிரூர் ஜங்ஷனில் இருந்து டால்குப்பா வரைக்கும் போகிற ட்ராக்குங்க அது. ஸோ அந்த ட்ராக் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ராக்கில் போனால் நம்ம சிவகங்கா டவுனும் போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ நம்ம வண்டி இப்போ ரைட் சைடு, அந்த ட்ராக் வந்து லெஃப்ட் சைடில் போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகப்போகுது. பட் நீங்கள் பார்க்குற வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணி நம்ம ஏரியாவில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வெளிச்சம் இருக்குது. பட் இப்போ டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 மணிங்க. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருட்டவே இல்லை. இதே நம்ம ஊராக இருந்தால் பயங்கரமாக இருட்டிருக்கும். ஸோ செம்மையாக பளிச்சுந்தாங்க இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இருட்டுறது வந்து லேட்டாக இருட்டும் போல் மும்பையில் இந்த மாதிரி தான் இருக்கும். மும்பையிலாம் குறைஞ்ச 7.5 மணிக்கு மேலே தான் இருட்டவே செய்யும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குங்க. நாம் இப்போது ஒரு 30 நிமிஷம் டிலேயோட ஜிக்ஜா ஜூங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம வண்டியை வந்து அதிகமான பேர் இங்கே இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அண்டர் சர்டிக்கு எடுத்து ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சில் வராங்க. டிடிஆர் வந்து ஃபைன் போட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்காருங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ வலிச்சு ஆகுது. மணி இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா 7 மணி ஆகுது. பட் இன்னும் இருட்டவே இல்லை. இதே நம்ம ஊரில் ரொம்ப இருட்டியிருக்கும். ஸோ 7 மணிக்கு இன்னும் இருட்டவே இல்லைங்க காய்ஸ். ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஜா ஜூங்கிற ஊருக்கு வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 1/2 hour டிலேவாக வந்திருக்கு. ஸோ மணி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 7:05 ஆகுது. பட் வெளிச்சத்தை பாருங்கள், இன்னும் அப்படியே தான் இருக்குங்க. ஸோ இதே நம்ம ஊராக இருந்தால் வெளிச்சம் வந்து இன்னும் இருட்டி இருக்கும். ஸோ மும்பை பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 8 மணி தான் இருட்டை செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 7 மணிக்கு இருட்டு கர்நாடகாவில், அதுவும் இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான். ஸோ அது என்னன்னே தெரில. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருட்டி இருக்கும். ஸோ வாங்க, நம்ம வண்டி இப்போது டிபார்ட் ஆக போது நம்ம உள்ளே ஏறிடுவோம்.
கைஸ். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தவனகிரிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம கோச்சில் வந்து கொஞ்சம் அதிகமான பேர் தான் ஏறியிருக்காங்க. ஸோ மற்ற எந்த கோச்சிலும் ஏறலை, நம்ம கோச்சில் வந்து கொஞ்சம் ஆள் ஏறியிருக்காங்க. இறங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் கம்மியாக தான் அங்கே இறங்கியிருக்காங்க அந்த ஸ்டேஷனில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிவார், ரெயின்பனூர், ஹூப்ளி வரும். ஹூப்ளி வந்து நைட்டு 10 மணி அவங்க ரீச் ஆகிறதுக்கு. வண்டி வந்து 1/2 hour டிலேவோட தான் வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும். ஸோ இந்த ஸ்டேஷனுக்கும் வண்டி 1/2 hour டிலேவோட தான் வந்திருக்கு. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா போர்டு, இப்போ நம்ம கோச் வந்து SX1. ஸோ இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டிக்கு நேராக வந்து கரெக்டாக வண்டி நிற்கிதுங்க. இப்போ இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:50 கிட்ட ஆகுதுங்க. நம்ம வண்டி வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலேயோட ஹரிஹார் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ்ல ரொம்பவே கூட்டம் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓடுறவங்க எல்லாமே அன்ரிசர்வ் கோச் போகிறவங்க தான். ஸோ இங்கே கேங்காக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சில் வந்து கோவா போகிறோம்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு இருக்காங்க, ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ நம்மளோட ட்ரெயின் கிளம்ப போதுங்க. விசில் ஊதிட்டாப்புல நம்மளுக்கே தான் ப்ரோ வந்தே தெரியும். அதே மாதிரி காய்ஸ், நம்மளோட ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு கேட்ரிங் இருக்குங்க. ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து சிக்கன் பிரியாணிங்க. ஸோ இங்கே தான் வாங்கியிருந்தோம். 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சுட சுட கொதிக்கி கொதிக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் பீஸ் வேறு உள்ளே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. காய்ஸ், ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா ஹூப்ளி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்து அதிகமான பேர் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஏறுற ஆட்கள் கம்மி தான், பட் இறங்கின ஆட்கள் அதிகம். ஸோ வண்டி வந்து இப்போது ஹூப்ளி ஜங்ஷனில் தான் நிற்கிது. இங்கேருந்து நம்ம வாஸ்கோடகாமா போகிறதுக்கு 200 கிலோமீட்டர் ஆகுங்க கரெக்டாக. ஸோ 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல், ஏர்லி மார்னிங் 5:15 நாம் வாஸ்கோடகாமா ரீச் ஆயிடலாங்க. ஹாய் காய்ஸ், ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹூப்ளி ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ ஹூப்ளி ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு பிஃபோராகவே வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வண்டி இங்கேருந்து வாஸ்கோடகாமாவுக்கு 200 கிலோமீட்டர் தூரத்தில் ட்ராவல் பண்ணி போகுது. ஸோ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு 40 நிமிஷம் டிலேவாக தான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் கதையை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஹூப்ளிக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏசி கோச்சு பக்கத்தில் இருக்க ஸ்லீப்பர் கோச்சுனால அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து அதிகமான பேர் ட்ராவல் பண்ணாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து ஃபைன் போட்டு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ரிசர்வேஷனில் ஏற தொல்லைகள் எதுவுமே இங்கே வந்து இல்லைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு இதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், ஒரு இந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூர் வந்துட்டா போதும், டெய்லியும் மத்தியானம் 3 மணிக்கு யஸ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோடகாமா போகிற வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸை சூப்பராக பிடிக்கலாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர்லேருந்து யஸ்வந்த்பூர் போகிற எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ ஹூப்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு யஸ்வந்த்பூர் நோக்கி. காய்ஸ், ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸில் ஒரு சின்ன விஷயம் வந்து நான் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர்லேருந்து மத்தியானம் 3 மணிக்கு எடுத்து மறுநாள் காலில் 5:15 வாஸ்கோடகாமா ரீச் ஆகுது. இந்த வண்டிக்கு மொத்தம் 18 ஹால்ட்டிங்,
664 கிலோமீட்டர் அது போக பார்த்தீங்கன்னா 14.5 மணி நேரம் ஸோ 14 மணி நேரம் 30 நிமிஷம் ட்ராவல் ஹவருங்க இந்த வண்டிக்கு. அது போக இந்த வண்டிக்கு கேஸ்ட்ரல் ராக்குங்கிற இடத்துல வந்து பேக் சைடு வந்து இன்ஜின் மாட்டுறாங்க இந்த வண்டிக்கு. ஸோ அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி கேட்குறேன். ஏன்னா கேஸ்ட்ரல் ராக் வந்து மிட் நைட்டில் போகும், ஒரு 12:30 போகுதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவு பார்க்குறோம். அப்படி தூங்கிட்டோம்னா நம்ம வந்து பார்க்க முடியாது. மார்னிங் வந்து வாஸ்கோ காமா தான். ஸோ அதெல்லாம் நான் போக எல்லாமே சொல்கிறேங்க. வாங்க இப்போ நம்ம ஹூவிலேருந்து நம்ம வண்டி வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்ததுனால நம்ம காண்டம் எடுப்பாங்க கண்டிப்பாக. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 மணி ஆகுது. வண்டி டிபார்ட் டைம் வந்து 10:25. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, ஆன் டைமில் எடுக்கிறாங்களா டிலே எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகுதுங்க ஹூப்ளி ஜங்ஷன்லேருந்து. காய்ஸ் ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹூப்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ஹூப்ளிலேருந்து கிளம்பியிருக்கு. இங்கேருந்து 200 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து வாஸ்கோடகாமா ரீச் ஆகிறதுக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தூட்சாவர் ஃபால்ஸ்லாம் மெயினான ஃபால்ஸ் அங்கே தாங்க இருக்குது. ஸோ நமக்கு கேஸ்ட்ரல் ராக்கில் வந்து பேக் சைடு இன்ஜின் மாட்டுவாங்க. இதெல்லாம் நான் ஸ்டேஷன் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பேன், நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாமே. ஸோ நம்ம வண்டி வந்து இப்போ ஃபுல்லாகவே நைட் ட்ராவல் தாங்க. ஸோ நைட் ஜேர்னி தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். நம்மளால் பகல்லேருந்து நம்ம வீடியோ எடுத்ததுனால ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ மார்னிங் நான் வந்து வாஸ்கோடகாமா அப்படிலாம் கேஸ்ட்ரல் ராக்கில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். எல்லாருக்கும் குட் நைட்டுங்க. ஸோ மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், ஸோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஸோ இந்த மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்கோன் ஜங்ஷனுக்கு ஒரு 2 hours டிலே வந்து ரீச் ஆகிருக்கு நம்ம ட்ரெயின். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹூப்ளியில் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ஹூப்ளியில் வந்து குட் நைட் சொல்லி நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து 5:30 ஆயிடுச்சு. நம்ம இப்போது மட்கோன் ஜங்ஷன்லாம் தான் இருக்கோம். ஸோ மட்கோன் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஏன் தெரில, வாஸ்கோடகாமா போனால் கூட நமக்கு வந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கு கோவா, பட் மட்கோலையும் இறங்கணும்னு தெரில. நான் வாஸ்கோடகாமா வரைக்கும் போனதில்லை, மட்கோல் தான் வந்திருக்கேன். மட்கோல் வந்து பார்த்தீங்கன்னா கோவா 2 மணி நேரம் ட்ராவல் ஆகுங்க, பைக்னாலும் சரி கார்னாலும் சரி. பட் எதுக்கு இங்கே எல்லாருமே இறங்கிக்கான்னு தெரில, நிறையா பேர் வந்து ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்காங்க. ஸோ வாஸ்கோடகாமாவே பார்ப்போம் அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு, அங்கே ஸ்பெஷாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் மட்கோலில் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே போனாலே ரெண்டலுக்கு கார் பைக் எல்லாமே கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டலுக்கு கார் பைக் கிடைக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கோவாவில் வந்து பைக் எடுக்கும்போது 450 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 600-700 மேலே தான் இருக்கும் பைக் ரெண்டும் சரி, கார் ரெண்டெல்லாம் குறைஞ்சது வந்து 2000 மேலேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து வாஸ்கோடகாமா தான். ஸோ அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன் வாங்க. இந்த வீச்சு தான் நான் என்னோட எக்ஸ்ப்ளோரிங் இதில் வச்சுருந்தேன். ஆளே கம்மி விடுவாங்க, அதெல்லாம் கூட விடுவாங்க. எப்போ நீங்கள்
கைஸ். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்கோடகாமாக்கு முன்னாடி சங்கவல்ங்கிற ஸ்டேஷனில் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டேஷனோட வியூ பேக் சைடு பார்த்தா தெரியும், பீச்சுங்க. ஸோ நம்ம வந்து கிளிஃப்பில் நிற்கிது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சு செம்மையாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அலா சொல்லலாம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக் சைடு, ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிற்கிதுங்க. ஸோ அப்படியே இந்த வியூவிலேருந்து பார்த்தா தரமாக இருக்கும். வாஸ்கோடகாமா மான்சூன் டைமில் நம்ம வந்திருக்கோம் கோவாக்கு. ஸோ வேறு லெவலாக சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாவே. ஹாய் கைஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோடகாமாவுக்கு ஃபைனலாக எண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமாவுக்கு மார்னிங் வந்து 7:00 நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஸோ 1.5 மணி நேரம் டிலேவாக நம்ம ட்ரெயின் வந்து வாஸ்கோடகாமா ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ வாஸ்கோடகாமாங்கிறது பார்த்தீங்கன்னா கோவா ஸ்டேட்டில் வந்து ரெண்டு முக்கியமான ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுங்க. இன்னொன்று ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மட்கோனுங்க. ஸோ மட்கோன் வர ட்ரெயின்ஸ் எல்லாமே மும்பை திருவனந்தபுரம் அப்படியே போயிடும், வாஸ்கோடகாமாக்கு மேக்ஸிமம் வராது. ஸோ மட்கோன்லேருந்து இறங்கிட்டால் நமக்கு வந்து கோவா போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட ஈஸியானது வாஸ்கோடகாமா. ஸோ வாஸ்கோடகாமா ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வரும், ரொம்ப அதிகமான இந்த ஸ்டேஷனுக்கு வராது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இதான் எண்ட் ஆஃப் ஸ்டேஷன் கோவா ஸ்டேட்லேயே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கோவா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் டு யஸ்வந்த்பூர் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் பண்ணியிருந்தோம், வீடியோ பண்ணியிருந்தோம். அதை பார்க்காம வந்து அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டாட்டா, பை பை, சி யூ. வேறு இடத்துல வேறு பிளேஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க.